ஹாய் காய்ஸ், நான் கார்த்திக். ஒரு கிளாசிக்குடி பைக் ஃபுல்லாக பார்ட் பார்ட் எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்துருச்சு. எக்ஸாம்பிளுக்கு இந்த பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாமே பெயிண்டிங்க்கு, இன்ஜின் கேஸ் எல்லாமே பஃபிங் பண்ணணும், அலுமினியம் பார்ட்ஸ் ஃபுல்லாமே பாலிஷ் பண்ணணும். அடுத்து அதே இன்ஜின் கேஸோட சென்டர் கேஸ் வந்து சாண்ட் பிளாஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணணும். அந்த ஒரிஜினல் ஓஇஎம் எபாக்சி கலர் இருக்கும், அதே கலரில் பெயிண்ட் பண்ணிட்டோம் ப்ரைமரோட கலர்லேயே. அண்டு நட் அண்ட் போல்ட்ஸ் எல்லாமே வந்து குரோம் பண்ணணும். ஸோ நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் எல்லாமே குரோம் பண்ணிட்டோம். வழக்கமாக ஒரு ஃபுல் பைக்கு நாங்களே டிஸ்மேல் பண்ணி நாங்களே இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி அசம்பிள் பண்ணுவோம். பட் அதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பார்ட் பார்ட்டாக வந்துருச்சு இந்த எல்லா பார்ட்ஸ் பைக்குமே. எக்ஸாம்பிள் இந்த இன்ஜின் பார்ட்ஸில் வந்து அலுமினியம் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே பாலிஷ் பண்ணி ஏற்றலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்ஜின் சென்டர் கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பாலிஷ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் வந்து டேரெக்டாக பெயிண்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ரிசல்ட் நல்லா ஸ்ட்ராங்காக அட்ஹீஷன் இருக்காது. ஸோ அதை ஃபுல்லாமே சாண்ட் பிளாஸ்ட் பண்ணி அந்த என்னென்ன ஹோல்ஸ் உள்ளே போகுமோ அந்த ஓட்டை ஃபுல்லாமே நான் டேப் வச்சு அடைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெண்டு கோட்டு ப்ரைமர், அதாச்சும் ரெண்டு லேயர் எபாக்சி ப்ரைமர் நாலு கோட்டும், அதுக்கு மேலே பாலியர்த்தன் ப்ரைமர் நாலு கோட்டை அடித்து ஒரு ஒரு வாரம் காய வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இன்ஜின் சென்டர் கேஸ் கலர் ப்ரைமர் அடிச்சிருப்பாங்க ஒரிஜினலாக ஃபேக்ட்ரியில். அதே கலரில் நாங்கள் பேஸ் கோட்டு ரெடி பண்ணி அதே கலரை பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேலே மேட் கிளியர் கோட் அடிச்சிருக்கோம். ஸோ இதான் மேக்ஸிமம் நம்ம லைஃப் வர்றது, பார்க்கும் லுக்கும் நல்லாயிருக்கும், இன்ஜினோட ஹீட்டை தாங்கி இந்த பெயிண்ட் ஓடும். அதே மாதிரி இதோட சென்டர் கேஸ் உள்பக்க நம்ம பெயிண்ட் பண்ண முடியாது, சாண்ட் பிளாஸ் அடிக்க முடியாது. சாண்ட் பிளாஸ் அடித்தா என்னன்னா அந்த எபாக்சி கலர்லாம் போயிடும், அந்த சிஎன்சி பண்ண தடெல்லாம் போயிடும். ஸோ அதனால் உள்பக்கம் ஃபுல்லாக நம்ம சாண்ட் பிளாஸ்டிங் போகாமல் டேப் போட்டு ஓட்டியிருக்கோம். அதே மாதிரி இந்த கலரும் பார்த்திங்கன்னா ஓஇஎம் பியூர் ஜெட் பிளாக் கலர் தான், பியானோ பிளாக்னு சொல்லலாம் அந்த கலரோட பேரை. 100% பியூர் பிளாக், அது எந்த எக்ஸ்ட்ரா கலரும் கிடையாது. நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் எல்லாமே வழக்கமாக குரோம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டிக்கரிங் சூப்பராக அமைஞ்சிருச்சு இந்த பைக்குக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து இருக்கலே கஷ்டம் என்னை பொறுத்த இருக்குது, ஏன்னா வந்து டேங்கோட முன்பக்கம் பின்பக்கம் வளையும், மேலையும் கிளையும் வளையும். ஸோ இது வந்து ஹீட் பண்ணி ஒட்டும் போது கொஞ்சம் லேசாக சின்ன சின்ன நெடி விழுவோம். பட் இந்த டேங்க் வந்து ஸ்டிக்கர் வந்து எவர் பை ஸ்டிக்கர் கடை மதுரை பெரியாரில் இருக்குது, அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எந்த ஒரு சின்ன நெடி எதுவுமே தெரில, அதோட ஃபினிஷிங் நீட்டாக முடிஞ்சிச்சு. நம்ம கிளியர் கோட்டும் ஹெவியாக நாலு கோடு எத்தனால அந்த ஓஎம் ஃபினிஷ் அப்படி நல்லா கிடச்சிருக்கு நமக்கு. இதில் வந்து சின்ன பாடி ஃபிளர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் ஓஎம் மாதிரி கொஞ்சம் நெளிஞ்சு இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் அழகாக வந்திருக்கு. டேங்க் பண்ணலாம் ஓட்டணும்னா இப்போ எனக்கு பெயிண்ட் பண்ண மாதிரியே தெரியாது, ஆல்மோஸ்ட் ஒரு ஒரிஜினல் டேங்க் மாதிரி நம்ம ஃபினிஷ் கிடச்சிடும். டூல் பாக்ஸ்லேயும் அதே ஸ்டிக்கர் தான், ஒரிஜினல் ஸ்டிக்கர் கிட்டாக வரும், இதெல்லாம் விலை ரொம்ப கம்மி, 80 ரூபா 90 ரூபாக்குள்ள தான் ஒரு ஸ்டிக்கரிங் கிட்டு. அதில் உள்ள டேங்க்கில் அவுட்லைன் ஒரு கோல்டு லைன் வரும், அது மட்டும் தான் குவாலிட்டி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம், மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் ஸ்டிக்கர் தான். இதோட பின் மட்காலே ஒரு ஸ்டிக்கர் ராயல் பின் வரும், வழக்கமாக நாங்கள் அது குவாலிட்டி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுவோம், அது கூட இந்த வண்டியில் ஒரிஜினல் ஸ்டிக்கர் கிடச்சிச்சு, அது வெறும் 80 ரூபான்னு நினைக்கிறேன், அது ரொம்ப காசு கம்மி தான், பட் அதே வாங்கி ஓட்டிட்டோம். அண்ட் அவ்வளோதான் காய்ஸ், அந்த வீடியோட எண்டிங் பண்ணிட்டோம், அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ், பை.